Hi everyone, welcome to my channel. In this video, la easy a seyyakudiya Malabar pal cake eppadi seiyradun paakalam. First sugar syrup seiyaporam, adukku or pan eduthukenga, adula 1 cup sugar seithukenga. One cup sugar ku 1.5 cup water add panikenga. 6 to 7 ஏலக்காய் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் sugar நல்லா கரையற வரைக்கும் மீடியம் फ्लेம்ல வச்சு பாயில் பண்ணிக்கங்க sugar syrup கையில கொஞ்சமா எடுத்து தொட்டு பாத்தீங்கன்னா ஸ்டிக்கினஸா இருக்கும் அப்ப फ्लेம் ஆஃப் பண்ணிருங்க இப்போ sugar syrup வந்து ரெடி ஆயிடுச்சு first dough ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கங்க 1/3 கப் புளிப்பில்லாத தயிரா பார்த்து அதல சேர்த்துக்கங்க 2 tablespoon நெய் ஆட் பண்ணிக்கங்க நெய் வேணானா அதே அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டத்தையும் நல்லா mix பண்ணிக்கங்க நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா வர வரைக்கும் நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் next இதல dry ingredients ஆட் பண்ணிக்கலாம் நான் இதல வந்து 1 cup கோதுமை மாவு ஆட் பண்றேன் உங்களுக்கு கோதுமை மாவு வேணானா அதே 1 cup மைதா மாவு ஆட் பண்ணிக்கங்க 2 tablespoon milk powder add பண்ணிக்கலாம் milk powder இல்லாட்டி நீங்க 1/2 cup milk add பண்ணிக்கங்க அடுத்து 2 teaspoon baking soda add பண்ணிக்கங்க லாஸ்டா 1/2 teaspoon salt add பண்ணிருக்கேன் நீங்க எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தாப்ல add பண்ணிக்கங்க இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் ஏற்கனே தயிரும் நெய்யும் சேர்த்திருக்கிறதுனால அதை வச்சு நான் நல்ல சாஃப்டான மாவாக பிணைஞ்சிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நல்ல சாஃப்டான மாவாக பிணைஞ்சி எடுத்துக்கங்க மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கங்க மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க மாவு இப்ப நல்ல சாஃப்ட்டா இருக்கு அத ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிருக்கிறதுனால நம்ம ரோல் பண்ணும்போது சைட்ஸில் கிராக் வரும் அது பிரச்சனை இல்லை நம்ம லாஸ்ட்டாக அதுக்கு சைட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைட்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நார்மலாக குலாப் ஜாமுன் செய்கிற மாதிரி ரவுண்ட் பால்ஸாக செஞ்சு எடுத்துக்கோங்க கட் பண்ண ஸ்கொயர் பீசஸ்லாம் மெலிசா இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 1/2 inch நல்ல திக்னஸாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சுகர் சிரப்பில் சோக் பண்ணும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஸ்கொயர் பீசஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சைடையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த பால் கேக்குக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ப்ரௌன் ஆகுனா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ண பீசஸை வெளியே எடுத்து ஹாட்டாக இருக்கும் போது சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து பால் கேக் ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் அட்லீஸ்ட் 1 hour பால் கேக்கை நல்லா சுகர் சிரப்பில் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் மைதா மாவில் செஞ்சுருந்தீங்கன்னா 20 to 30 மினிட்ஸில் இது நல்லா ஊறிடும் கோதுமை மாவாக இருக்கிறதுனால நல்லா ஊறுறதுக்கு டைம் எடுத்துக்கும் 1 hour-க்கு அப்புறம் இப்போ பால் கேக் ரொம்பவே சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் ரெடி ஆயிடுச்சு பால் கேக் அப்படியே சுகர் சிரப்போடு சர்வ் பண்ணலாம் இல்லை பால் கேக்கை தனியாக நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்